ரெண்டாவது அங்கத்தில் 14 ஸ்லோகம் ஆச்சு இல்லையா. ராமன் வந்து தண்டகாரண்யத்துக்கு வந்துட்டு சம்புக்கனுக்கு இது கொடுத்தாச்சு, அதாவது அபயம் கொடுத்துட்டான். இப்போ சம்புக்கன் வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்டகாரண்யத்தை டிஸ்கிரைப் பண்ணான். ராமன் முதல்ல டிஸ்கிரைப் பண்ணார், அதுக்கப்புறம் சம்புக்கன் இப்போ சொல்கிறான். ரைட், 15வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கணும். படி. இது தண்டகாரண்யம் தான் இது அப்படின்னு சொல்லி, இங்கதான் நீ வந்து முன்னாடி 14,000 ராட்சசர்களை கொன்னியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா கிம் நாம தண்டகாயம் அப்படின்னு அவர் ராமன் கேட்ட கேள்விக்கு இது பதில். ஓகே, முந்தின இதுல ராமன் வந்து இது என்ன தண்டகாவா இது அப்படின்னு கேக்கறச்சு, சம்புகன் வந்து தண்டகா ஏவ ஏஷா அப்படின்னு பதில் சொல்லி ஸ்லோகம் சொல்றார். ஸோ அத்திரக்கில பூர்வம், இங்கதான் முன்னாடி, பூர்வம் நிவசதா தேவேன, இங்க நீ இருந்துன்றிருந்த சமயத்துல, ராமன் இருந்துன்றிருந்த சமயத்துல வசித்து கொண்டிருந்த ராமனால் சதுர்தச சஹஸ்ராணி ஹதாஹான்னு ஸ்லோகம் போறது. சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணா ரயஷ்ச தூஷண கர த்ரிமூர்த்தானஹா ரணே ஹதாஹா. சதுர்தச பீம கர்மணாம் ரக்ஷசாம் சதுர்தச சஹஸ்ராணி, பீம கர்மணாம் பயங்கரமான செயல்களை செய்யக்கூடிய ரக்ஷசாம் ராட்சசர்களினுடைய 14,000 சதுர்தச சஹசிராணி 14,000 ராட்சசாசோட அந்த தூஷணன் கரன் த்ரிசிரஸ் மூன்று ராட்சசர்களையும் சேர்த்து கொன்னார் ராமன் இல்லையா. ஸோ தூஷண கர த்ரிமூர்தானஹா த்ரிசிரஸ் இவா மூணு பேரையும் சேர்த்து ரணே அந்த இதில் சண்டையில் ஹதாகா கொல்லப்பட்டார்கள். யாரால? தேவேன, நிவசதா தேவேனங்கிறது அன்வயம் அங்க. ஓகே, அகுதோபயம் நாஸ்தி இதி அகுதோபயம் எங்கிருந்தும் பயமானது கிடையாதுங்கிறதுனால அகுதோபய. என்ன போல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கூட இங்க வசிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாத இருந்தது. ஏனங்கிறச்சு எந்த ராட்சசர்களை கொன்ன காரணத்தினால அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட், சித்தக்ஷேத்ரே இந்த தபோவனத்துல இல்லையா, சித்தக்ஷேத்ரே இந்த சித்த புண்ணிய கஷேத்திரத்தில், அஸ்மின் ஜனஸ்தானே இந்த ஜனஸ்தானத்துல, மாத்ரிஷாமப்பி என்ன போல இருக்கக்கூடிய ஜனபதானாம் சப்ஜெக்ட்ஸுக்கு அகுதோபயா சஞ்சாரா ஜாதா, ஒரு பயம் இல்லாத, எங்கிருந்து தான் நமக்கு வந்து அட்டாக் பண்ணுவாளோங்கிற பயம் இல்லாத ஒரு சஞ்சாரம் நடத்தலானது இருந்தது. ஏட்டா தண்டகா மாத்திரம் இல்ல, ஜனஸ்தானமே வந்துருத்தாங்க அப்படின்னு கேக்குற. தீர்த்தாரண்யானி தட்சிணாம் திசமபி வர்த்தந்தே. ஸ்வாபதன்னா வந்து பயங்கரமான மிருகங்கள், அந்த பீஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரே இருக்கோ இல்லையோ, அந்த இதுல காட்டுல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இது ஹிம்சரமான பசுக்கள், அதுக்குதான் ஸ்வாபதன்னு சொல்லுவோம். ஸ்வான நாய், நாயினுடைய பல்லு பற்கள் காலு இவைகள் போல அந்த கூர்மையான ஹிம்சரம்ங்கிறதுக்கே யூஸ் பண்றோம். அதாவது இப்போ ஒரு ஒரு பயங்கரமான அந்த காட்டு மிருகங்களுக்கு தான் வந்து ஸ்வாபதன்னு சொல்றோம். ஆஸ் அ வேர்ட் இட் செல்ஃப் அது வந்து ரூடியா வந்துருது அந்த இதுக்கு. ஸோ சர்வபூத ரோமஹர்ஷனானி, எல்லா பூதங்களுக்கும் சேத்தன வஸ்துக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் ரோமஹர்ஷனானி அப்படியே மைக்கூச்சல் எறிய மாதிரி பண்ணக்கூடிய, எதுக்கு அது அட்ஜெக்டிவா போறது, ஜனஸ்தான பர்யந்த தீர்காரண்யானிக்கு அது வந்து விசேஷமா போறது. ஜனஸ்தானங்கிற பிரதேசத்தினுடைய பர்யந்த எல்லை, தீர்க அரண்யானி எல்லையில் இருக்கக்கூடிய நீண்ட காடுகள்,
அந்த காடுகள் எப்படி இருக்கின்றன? சர்வபூத ரோமஹர்ஷாணி, எல்லா பிராணிகளுக்கும் வந்து இது ரோமாஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடியதும், உன்மத்த அப்படியே பைத்தியம் பிடிச்சு மதங்கொண்டு சண்டை, சண்டங்கிறச்சி அத்தியந்த கோபனகா, உக்ர கோபகாங்கிறது, ரொம்பவும் கோபத்துடன் கூடின ஸ்வாபத காட்டு மிருகங்களின் குல கூட்டம் சங்குல ஏராளம். அந்த கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு பிராணிகளும் என்ன பண்றது, அது அவைகள் கூடின கிரி கஹ்வரம், மலையினுடைய குகைகள், அப்படிப்பட்ட அந்த பிராந்த தீர்காரண்யம், ஜனஸ்தான பர்யந்த தீர்காரண்யானி தக்ஷிணாம் திசம் அபிவர்த்தந்தே, சதர்ன் டிரெக்ஷனை நோக்கி போகிறது உனக்கு தெரியலையாங்கிறான். அந்த காடு வந்து நார்த் வழியா போகல, இங்க நம்ம நின்றுட்டு இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா தி மவுண்டன்ஸ் தி ஃபாரஸ்ட் எக்ஸ்டெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சதர்ன் டைரக்ஷன், அதனால உனக்கு ஜனஸ்தானம் தண்டகாரண்யம்ங்கிறது புரியலையாங்கிறது. இப்போ வரிசையா வந்து டிஸ்கிரைப் பண்ண போறாரு எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. ஓகே, ோச்சண்டுவனாக ஸ்வேச்சாசுப்த கபீர கோர புஜ புஜக புஜக ஸ்வாச பிரதீப பிரதீப்தாக்னய சீமான பிரகரோதரேஷு விலசத்ஸ்வல்யாம்பசோ ஸ்வல்பாம்பசோ ஸ்வல்பாம்பசோ யாஸ்வயம் त्रिश्यद्भिः प्रतिसूर्यकैः अजगर स्वेदद्रवः पीयते. இங்க வந்து சீமானஹா, சீமானஹாங்கிறது தான் டிஸ்கிரைப் பண்றாரு இங்க. ஓகேயா, எல்லைகள், எந்த எல்லைகள், அந்த ஜனஸ்தான காட்டின் எல்லை பிரதேசங்கள் இருக்கு, அந்த காட்டினுடைய எல்லை பிரதேசங்கள், ஜனஸ்தானம் தண்டகாரண்யம் அதனுடைய எல்லை பிரதேசங்கள், அந்த பிரதேசங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்றார். ஒரு சைட்ல வந்து பாக்கறச்சே அப்படியே கூவுதலே இல்லாத, அப்படியே ஸ்திமிதமா நிச்சலமா இருக்கு அந்த காட்டு பிரதேசம். இன்னொரு இடத்துல பயங்கரமான அந்த இது விலங்குகளினுடைய ஒரு சத்தமானது பயங்கரமா கேட்கறது. இன்னொரு பக்கத்துல வந்து ஏராளமான அந்த குகைகள் இருக்கு, குகைகள்ல உள்ளுக்குள்ள ஜலம் கொட்டின்றே இருக்கு, அந்த ஜலம் கொட்டுறத வந்து இந்த பல்லி எல்லாம் வந்து போய் சாப்பிடுறதும் சரியா. அதுக்கப்புறம் அந்த ஜலம் கொட்டுறது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல வந்து பாம்புகள் இருக்கு. சாரி, அந்த பாம்பு வந்து மூச்சு காத்து விடுறதுனால அப்படியே இந்த டிராகனோட ஃபயர் வர மாதிரி அந்த மூச்சு காத்து அப்படியே அக்னியா பத்திட்டு எரியறதான். இன்னொரு பக்கத்துல அந்த பாம்பனுடைய சுவேதத்தை இந்த பல்லி குடிக்கிறது சரியா. இந்த இடத்துல ரெண்டு பயானக ரசமும் இருக்கு, பீபத்ச ரசமும் இருக்கு, உனக்கு ஜுகுப்சாவும் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, எப்படி இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்த்துருவோம். க்வச்சித்து சில இடங்களில் நிஷ்கூஜ ஸ்திமிதாக, ஒரு கூவுதலே இல்லாமல் அசைவற்றதுமான ஒண்ணு. ரெண்டாவது க்வச்சித்து சில இடங்களில் புரோச்சண்ட சத்வஸ்வனாக, உச்சண்ட மிகவும் உக்ரமான இருக்கக்கூடிய சத்வஸ்வனாக, இது ஜந்துக்களினுடைய சத்தம் கேட்கறது, அந்த சத்தத்தை கொண்ட. ரெண்டாவது, மூணாவது என்ன, ஸ்வேச்சா சுப்த கபீர கோர புஜக சுவாச பிரதீப்த அக்னயா. ஸ்வேச்சா தன் இஷ்டப்படி, சுப்த தூங்குகின்ற கபீர விசாலமான, கோர பயங்கரமான, பூஜக பாம்பு அப்படியே பெருசாவும் இருக்கு கோரமாவும் இருக்கு பார்க்கறதுக்கு, அப்படிப்பட்ட பாம்பினுடைய சுவாச மூச்சு காத்தினால் பிரதீப்த அக்னயா, அப்படியே எரிக்கப்பட்ட அக்னியை கொண்டவைகளான என்னது, குகை பிரதேசங்கள், பிரதர உதரேஷு விலசத் ஸ்வல்ப அம்பசகா சீமானா. பிரதர உதரேஷு, குகைகளினுடைய உதரம் உட்பகுதிகளில், அந்த குகைகளினுடைய உட்பகுதிகளில் விலசத்து பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வல்ப சிறு துளி என்னது, அம்பசகா ஜலங்கள், அந்த குகைக்குள்ள வந்து அங்கங்க இந்த ஜலம் கொட்டும் இருட்டு, அந்த இருட்டுல வந்து ஒரு துளி சூரிய வெளிச்சத்துல அந்த ஜலம் வந்து பிரகாசமா தெரியும், அதனால அங்க விலச ஸ்வல்ப அம்பசகா, அதுக்காக உள்ள ஏராளமா அருவி கொட்டுறதுன்னு இல்லை, அந்த ஈரம் இருந்து இந்த பழைய குகையெல்லாம் போய் நம்ம விசிட் பண்ணோம்னு தெரியும், அங்கங்க ஈரம் சொட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஈரம் சொட்டுறது வெளிலேருந்து வர்ற ஒரு பின் பாயிண்ட் வெளிச்சத்துல அது வந்து பிரகாசமா எரியும் அந்த
இது ஜலம். அதுதான் இங்க சொல்றார், பிரதர உதரேஷு விலசத் ஸ்வல்ப அம்பசகா சீமானஹா, அப்படி இருக்கக்கூடிய காட்டின் எல்லை பிரதேசங்கள் இருக்கின்றன. சந்தின்னு அங்க சேர்த்துன்றோம். அதுக்கப்புறம் யாசு சீமாசு, எந்த சீமை அந்த அந்த எல்லை பிரதேசங்களில், அங்க யாசு அயம்னு இருக்கு இல்லையா, யாசு எந்த பிரதேசங்களில், அயம் இந்த அஜகர ஸ்வேத திரவஹா பிரதிசூரிய கைகி பீயதே. அங்க வந்து அஜகர ஒரு பெரிய பாம்பு, அஜம் அபி கிரதி, ஒரு அஜம் ஒரு ஒரு க இதை கூட ஆட்டை கூட சாப்பிட்டுருமா, அப்படியே விழுங்கிடுமா கிரதி. அதனால பாம்புக்கு வந்து அஜகரஹான்னு பேரு. ஸோ அந்த பெரிய பாம்பெல்லாம், மலைப்பாம்பு இருக்கு, அந்த மலைப்பாம்பினுடைய ஸ்வேத வியர்வை, அதனுடைய திரவக அது வழிதல் இருக்கு இல்லையா, அதனுடைய திவிலைகள், அதை வந்து த்ரிஷ்யத்பிஹி பிரதிசூரிய கைஹி, அப்படியே தாகத்துடன் கூடின பல்லிகளினால் பீயத்தே குடிக்கப்படுகின்றன. எங்கோ எந்த சீமாக்கள், அந்த சீமானகா காட்டு பிரதேசங்களானது இங்கு இருக்கின்றன தெரிகிறது அப்படின்னு அவன் சுட்டி காமிக்கிறான். ஸோ இங்க வந்து பயங்கரமாவும் இருக்கு, ஏன்னா அந்த பாம்பை வர்ணிக்கிறான். பாம்பை வர்ணிக்கிறதுக்கும் நமக்கு வந்து கோர கபீர கோர புஜக சுவாச பிரதீப்த அக்னயான்னுட்டு நமக்கு பயமுறுத்துற மாதிரியும் இருக்கு. அதே சமயத்துல உனக்கு வந்து ஸ்வேதஹா ஸ்வேத திரவஹா பீயத்தேங்கிறச்சி உனக்கு ஒரு அருவறுப்பும் அங்க வருது. ஸோ ரெண்டு ரசமும் அங்க கலந்துருக்கு. சரியா? நிஷ்கூச்சித் ஸ்திமிதா க்வசித் க்வசிதபி புரோச்சண்ட சத்வஸ்வனாஹ ஸ்வேச்சாசுப்த கபீர கோர புஜக ஸ்வாச பிரதீப்த அக்னயஹ சீமான பிரதரோதரேஷு விலசத் ஸ்வல்பாம்பசோ யாஸ்வயம் த்ரிஷ்யத்பிஹி பிரதிசூர்யகைர் அஜகர ஸ்வேத திரவ பீயதே. ராமஹ பஷ்யாமி ச ஜனஸ்தானம் பூதபூர்வ கராலயம் பிரத்யக்ஷானிவ விருத்தாந்தான் பூர்வான் அனுபவாமி ச. ரொம்ப நிறைய நடுவுல சிம்பிள் ஸ்லோகம் உடனே கொடுத்துருவாரு, அவருக்கே தாங்கல உத்தர இவருக்கு பாபூதிக்கு ரொம்ப பயங்கரமா ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துட்டு ராமன் உடனே சிம்பிளா சொல்றார். ஜனஸ்தானம் பூதபூர்வ கராலயம், முன்னாடி கரனுக்கு ஆலயமாக இருந்த இந்த ஜனஸ்தானம் பஷ்யாமி பாக்குறேன், பூர்வானு விருத்தாந்தானு பிரத்யக்ஷானிவ அனுபவாமிச்ச, முன்னாடி நடந்த விருத்தாந்தங்கள் எல்லாமே, அதாவது விருத்தாந்தங்கள்ங்கிறச்சி உடனே சீதையோட தான் அந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணோங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்துடும். அதனால பூர்வானு விருத்தாந்தானு முன்னாடி நடந்த கதைகள் எல்லாமே பிரத்யக்ஷானிவ பிரத்யக்ஷம் ஆக நடப்பது போல் நடப்பவை போல் அனுபவாமி நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற சர்வதோ விலோக்கிய பிரியா ராமாஹி சர்வதா வைதேகி ஆசித். வைதேகி இவ சீதை பிரியா ராமாஹி ஆசீத். பிரியா ஆராமஹா, பிரியஹா ஆராமஹா, யாருக்கு வந்து ஆராமஹா உத்யானம் ஆனது பிரியமாக இருந்ததோ அப்பேற்பட்டவளாக இருந்தாள் வைதேகி. அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இல்லையா, எங்க கான்ட்ராஸ்ட் பாருங்க, பயானகம் பீபத்சம்னு சொல்லி ஜனஸ்தானத்தை சொல்றச்சே அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான இடமானா இருந்தது இது. நீ பயங்கரமா வேணா டிஸ்கிரைப் பண்ணவே இருக்கும், ஆனா அவளுக்கு இந்த வனப்பிரதேசங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சமானதாக இருந்தது. பிரியா ராமாஹி சர்வதா வைதேகி ஆசீத்து. ஒவ்வொருத்தர் தனக்கு இஷ்டப்படி எப்படி பாப்பாளோ அந்த மாதிரி தானே பாப்பா. பயங்கரமா சில பேர் பாப்பா காட்டை, அதே காட்டை வந்து பாக்குறச்சே நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கே அப்படின்னு வேற தோணும் இல்லையோ. உடனே ஆப்போசிட்டா சொல்றாரு பாரு, இதை விட பயங்கரமா என்ன இருக்க முடியும், எதுக்காக அதை சொல்றாருன்னா சீதா விரகிதம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அவ இங்க இல்ல, அதனால இதை விட பயங்கரமாக வேற என்ன ஒரு நிலைமை இருக்க முடியும். அவளுக்கு பிடித்தமான இந்த காட்டு காடுகளை அவள் இல்லாமல் நான் பார்க்கணுமா அப்படிங்கிறதுனால கிம் அதப்பரம் பயங்கரம், இதை விட ஒரு ஒரு பயானகம் எனக்கு என்ன இருக்கு, பயத்தை கொடுக்கக்கூடியது. சாஸ்திரம் சாஸ்திரம் த்வயா சஹ நிவத்ஸ்யாமி வனேஷு மதுகந்திஷு இதி இதிஹார மதைவாசௌ ஸ்நேஹஸ்தஸ்யாஸ்தாதிருஷ. த்வயா சஹ வனேஷு மதுகந்திஷு வனேஷு, மதுனுடைய ஒரு வாசனையுடன் கூடின இந்த காட்டு பிரதேசங்களில் த்வயா சஹ நிவத்ஸ்யாமி, உன்னோட நான் வசிப்பேன்
இந்த காட்டுல அப்படின்னு சொல்லி என்னோட ஆசையா வந்து அனுபவிச்ச அந்த அவளுடைய ஸ்னேகம் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஸ்னேகம் அது அப்படின்னு சொல்றதுல. எப்படின்னா இதி இஹ அரமத ஏவ அசௌ ஸ்னேகா தஸ்யாக சதாதிருஷா. ஸோ துவயா சகா மதுகந்திஷு வனேஷு நிவத்ஸ்யாமி இதி என்று கூறிவிட்டு அசௌ இவள் அத்ர இங்கு அரமத ஏவ சந்தோஷமாகவே தான் இருந்தாளே. அவளுக்கு வந்து ஒரு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இல்லையா இங்கேயா அந்த மாதிரி சொல்லி நான் உன்னோட இங்கே இருக்கேனே உன்னோட இருக்கேனே அப்படின்னு சொல்லி என்ன தஸ்யாக அந்த சீதையினுடைய சகா ஸ்னேகா அப்பேற்பட்ட ஒரு ஸ்னேகமானது தாத்ரிஷா அப்படிப்பட்டது. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா சகா ஸ்னேகாங்கிறச்சு அவளுக்கு வந்து துவயா சகான்னு சொல்றச்சே சகா ஸ்னேகா தாத்ரிஷாங்கிறச்சு மதுகந்திஷு வனேஷு நிவத்ஸ்யாமிங்கிறது அவளுடைய அந்த அப்பேற்பட்ட ஸ்னேகம் குவாலிஃபையிங் ஸ்டேட்மெண்ட். ரைட், என்ன ஸ்னேகம்னா ராமனோட கூட இருக்கணுங்கிறது. ராமனோட காட்டுலேயோ இல்லை பிரசாதத்துலேயோ மாளிகையிலேயோ எங்கேயா இருந்தாலும் அந்த ராமனோட தான் இருப்பேங்கிற தாத்ரிஷா ஸ்னேகா அது குவாலிஃபையிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ தஸ்யாக சஸ்னேகா தாத்ரிஷா அப்பேற்பட்ட ஸ்னேகம் அவளுடைய ஸ்னேகமானது அப்படின்னு உடனே அவருக்கு வந்து ஒரு துக்கம் வர்றதுனால வரிசைய உடனே அவன் சம்புகன் வந்து அதை மாற்ற ட்ரை பண்ணுவான். ஓ ஒன் மோர் ஸ்லோகம் அதுக்கப்புறம் மாத்துறான். ந கிஞ்சிதபி குர்வாடஹ சௌக்கைஹி துக்கானி துக்கானி அபோஹதி தத் தஸ்ய கிமபி திரவியம் யோஹி யஸ்ய பிரயோஜன. யஹ யஸ்ய பிரியஹ ஜனஹ தத் தஸ்ய கிமபி திரவியம். எதுவுமே வந்து ஒரு பிரியமான மனிதர்களோட கூட ஸோ கிஞ்சிதபி ந குர்வாணஹா சௌக்கியைஹி துக்கானி அபோஹதி. நான் அந்த இது சொன்னேன் இல்லையா பயமாக இருக்கக்கூடிய காட்டை வர்ணிக்கரிச்சே சீதைக்கு பிடித்தமான காடாக இருந்ததுன்னு சொல்றதுனுடைய ஒரு சமர்த்தனம் மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். எப்படின்னா கிமபி திரவியம் யஹா யஸ்ய பிரியஹா எந்த ஒரு பிரியஹா ஜனஹா யஹா யஸ்ய பிரியஹா ஜனஹா யாராவது ஒருவனுக்கு யஸ்ய யஹா பிரியஹா ஜனஹா எவன் ஒருவன் பிரியமான மனிதனாக இருக்கிறாரோ அவ வந்து தத்து தஸ்ய கிமபி திரவியம் கிமபி திரவியம் கரிச்சு பிரியபாஜனம் திரவியமாக ஆழ்றது. சி நீ வந்து யாரோட என்ஜாய் பண்றங்கிறத பொறுத்து இருக்கு. நீ வந்து சத்ருவோட ஒரு காட்டுக்குள்ள நீ வந்து நின்னா உனக்கு எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. அதே நீ உனக்கு பிரியமான மனிதர்களோட நீ கூட அந்த காட்டுல இருந்தேன்னா அது வந்து உனக்கு சரௌண்டிங்ஸை வந்து பிரியமா ஆக்கிடுறது. அதுவே பிரியத்துக்கு ஒரு இருப்பிடமாக ஆயிடுறது. அதனால ந கிஞ்சிதபி குருவானஹா அந்த திரவியமானது தட் இஸ் இப்போ நமக்கு பிரியமான ஒரு திரவியம் கூட கையில் வச்சுட்டு இருக்கோம்னா அந்த திரவியம் வந்து பர்சே இட் நீட் நாட் டூ எனி திங் டு யூ. அப்படி இருந்தால் கூட அந்த சௌக்கியங்கள்னால துக்கமானது போயிடுறது விலகிடுறதுங்கிறார். சி ஹிஸ் ஐடியா இஸ் சீதையோட நான் வந்து இந்த காட்டில் இருந்ததுனால துக்கமாக இருக்க வேண்டிய காடானது அவளுடன் அனுபவிக்கிற அந்த சௌக்கியங்கள்னால இந்த காட்டினுடைய துக்கமானது எனக்கு விலகிடுத்துங்கிற சௌக்கியி துக்கானி அபோகதி. சௌக்கியங்கள்னால ஒரு பிளெஷர்ஸ்னால துக்கமானது கஷ்டங்களானது அபோகதி விலகுகின்றன. ந கிஞ்சிதபி குருவானஹா எதுவுமே செய்யாட்டா கூட. ஆனால் அந்த எதுவுமே செய்யாட்டா கூடங்கிறது யார் எதுவுமே செய்யாட்டா கூட யஹா பிரியஹா ஜனஹா எந்த பிரியமான ஜனம் ஆனது நமக்கு ஒரு பிரிய பாஜனமான திரவியமாக கையில கூட வச்சுட்டு இருக்கோமோ. இங்கே திரவியம்ங்கிறச்சே மனிதர்களை வச்சு சொல்றாருங்க. நபுன்சகலிங்கம் எதுக்காக சொல்றாருன்னா விதேய பிரதானம்ங்கிறதுனால நமக்கு நபுன்சகலிங்கம் எது விதிக்கப்படுகிறதோ அதை வந்து நபுன்சகலிங்கத்துல சொல்லலாம்ங்க தப்பு கிடையாது. ஸோ யஹா யஸ்ய பிரியஜனஹா எவரொருவர் யாருக்கு அதாவது சீதையானவள் யாருக்கு ராமனுக்கு பிரியஹா ஜனஹா பிரியமான மனிதன் அதாவது பிரியமான ஒரு பர்சன் சீதை தத்து அந்த சீதையானவள் தஸ்ய அந்த ராமனுக்கும் பிரியபாஜனம் திரவியம். ஓகே திரவியம்ங்கிறச்சே இங்கே பிரியபாஜனம்னு எடுத்துக்கோ. வஸ்து அந்த அசாதாரணமான வஸ்துவானது
கிமபி ந குர்வாணஹா, எதுவுமே செய்யாமல் இருந்த பொழுதிலும் சௌக்கியைஹி, அந்த ஒரு சீதையினால் ஏற்படுகின்ற சௌக்கியங்களினால், துக்கானி அபோகதி, இந்த காற்றினால் அசோசியேட் ஆன அந்த எல்லா விதமான கஷ்டங்களும் அபோகதி விலகுகின்றன. பயங்கரமா இருக்க வேண்டிய காடானது எனக்கு ரொம்ப பிரியமான அனுபவிச்சு, என கூட வந்து எனக்கு பிரியமான வஸ்து இருந்தது. அந்த வஸ்து யாருன்னா எனக்கு பிடித்தமானவள், அதாவது சீதை. புரியுறதா? இப்படி எடுத்துன்னு போனோம். சௌக்கியங்களினால் துக்கமானது விலகுகின்றன. அந்த சௌக்கியங்களை செய்யக்கூடியவர் யாரு? அவ எதுவுமே செய்யல. கிஞ்சிதப்பை குருவானாக, எதுவுமே செய்யாட்டா கூட அவ கொடுக்கக்கூடிய அந்த வெறும் த மியர் பிரசன்ஸ் ஆஃப் தெம் வாஸ் இனஃப் டு ரிமூவ் ஆல் த டிஃபிகல்டிஸ் அசோசியேட்டட் வித் த ஃபாரஸ்ட் லைஃப். சரியா? ஸோ ந கிஞ்சிதப்பை குருவானாக சௌக்கியகி துக்கானி. அப்போ கொஞ்சம் இழுத்து சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை. யோசிச்சு பார்க்கணும், ராமன் அந்த மோட்ல இருக்கான். என்ன கிளியரா கிராமரை யோசிச்சு ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்டை யோசிச்சு புலம்புவாளா? என்ன புலம்புறவா? ஹீ இஸ் நாட் ஒரு ஒரு ராஜாவா இருந்துட்டு ஒரு சரியான நிலைமையில யோசிச்சு பேசக்கூடியவன் இல்லை. அதனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஆலங்காரிக்கால்கிட்ட கொடுத்தா இதுல வந்து பல தோஷங்கள் கண்டுபிடிச்சிருவா. வேணுங்கிற இது இல்லை, அதிக பதத்தா நியூன பதத்தான்னு எத்தையாவது சொல்லி தோஷம் சொல்லிடுவா. பட் ராமனோட மனஸ்தித்தியை யோசிச்சு பார்க்கணுங்க இல்லையா? புலம்பரமா ஒழுங்கா சென்டென்ஸ் எல்லா வார்த்தைகளையும் சொல்லியா சொல்லுவான்? ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு தட்டுக்கெடுத்து தான் வரும் வார்த்தைகள் இல்ல. ந கிஞ்சிதபி குருவானஹா சௌக்கியஹி துக்கானி அபோகதி, எதுவுமே செய்யாத ஒருவன் சௌக்கியத்தை வந்து போக்கடிக்கிறான், சௌக்கியங்களினால் துக்கத்தை போக்கடிக்கிறான்னு இருந்ததேயானால், இப்படி எடுத்துக்கோங்கோ, தது தஸ்ய கிமபி திரவியம் யோ எஸ்ய பிரியகா ஜனகா, அந்த பிரியமான மனிதன் தான் அவனுக்கு ஒரு பிரிய பாஜனமான திரவியமாக கூடவே இருக்கும். என்ன சௌக்கியங்கள்னால ஒரு துக்கத்தை போக்கடிக்கிறான். வந்துதான் சம்புகஹ ததலம் ஏபிஹி துஸ்ஸஹைஹி, துசகைஹி ஆர் துராசதைஹி, போரும் இந்த துக்கமான ஒரு அந்த புலம்பல்னால போரும். லெட் மீ டைவர்ட் ஹிஸ் அட்டென்ஷன் டு இடங்களை காமிக்க போறா வரிசையா. ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் சொல்ல போறா, ரெண்டு ஸ்லோகம். அத ஏதானி மதகல மயூர கண்ட கோமல சவிபிஹி அவகீர்ணானி பர்வதைஹி அவிரல நிவிஷ்ட நீல பஹலன்னு போட்டிருக்கு, சாய தருண தரு சண்ட மண்டித அன்ய சம்பிராந்த விவித மிருகயூதானி பஷ்யது மகாபாக பிரசாந்த கம்பீராணி மத்தியம அரண்யகானி. மத்தியம ஆரண்யகானி பஷ்யது மகானுபாவா, மகானுபாவா ராமன் இந்த மத்தியம ஆரண்யகானி இந்த காட்டு பிரதேசங்களை பஷ்யது பாருங்கள். எந்த அந்த காட்டு பிரதேசங்களுக்கு ஒரு நாலு விசேஷணங்கள் போடுறார். முதல்ல வந்து மத கல மயூர கண்ட கோமல சவிபிகி அவகீர்ணானி, எங்க பார்த்தாலும் வியாப்தமா இருக்கக்கூடிய அந்த காடுகள். எதனால வியாப்தமா இருக்கு? அந்த மயிலினுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த நீல கலர் என்னுடைய காந்தி இருக்கு பாரு, அந்த காந்தியினால எங்க பார்த்தாலும் அந்த காடானது வியாப்தமா இருக்கு. ஸோ மத கல மத மதம் பிடிச்சதுனால இந்த மயிலுக்கு வந்து முன்னாடி ஒரு இடத்துல சொன்னாருன்னு நினைக்கிறேன், காட்டினுடைய கனத்து இருக்கக்கூடிய அந்த காட்டு பிரதேசங்கள் வந்து பார்க்கறதுக்கு இந்த மயூரங்கள் வந்து ஒரு மேக மூட்டமோ அப்படின்னு நினைச்சுன்றது, அதனால அதுக்கு வந்து ஒரு மதம் பிடிச்சி விடுறது. ஆகையினால கல அழகாக இருக்கக்கூடிய மதத்தினால் அழகாக இருக்கக்கூடிய மயூர மயில்கள், அதனுடைய கண்ட கழுத்து, கழுத்தினுடைய கோமலச்சவி ஒரு ஒரு சாஃப்ட் லைட் ஒரு காந்தி, அந்த காந்திகளினால் அவகீர்ணானி வியாப்தமாக இருக்கக்கூடிய, மேலும் பர்வதைஹி அவிரல நிவிஷ்ட நீல பகல சாயா தரு சண்ட மண்டிதானி, பர்வதங்களினால் அலங்கரிக்கப்பட்டவைகள், அந்த பர்வதங்களினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காடுகள், அந்த அலங்கரிக்கப்பட்டவைகள் எப்படி? அவிரல ஏராளமான, நிவிஷ்ட ஏராளமாக சேர்ந்திருக்கக்கூடிய, பகல
திக்கான அப்படியே நல்ல அடர்த்தியான சாயா நிழல், அந்த நிழலை கொடுக்கக்கூடிய இளம் மரத்தினுடைய தருண தரு ஷண்ட கூட்டம், அதனால் மண்டிதானி அலங்கரிக்கப்பட்டவைகள். ஸோ பர்வதைஹி அபி மண்டிதானி, பர்வதங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான மரங்கள், மரங்களின் கூட்டம் தரு ஷண்ட மண்டிதானி. அந்த மரங்கள் எப்படி இருக்கு, தருணம் இளம் மரமா இருக்கு. அந்த இளம் மரத்தினுடைய இது எப்படின்னா, அந்த சாயையோட இருக்கிறதுனால அது வந்து அப்படியே கூட்டமா இருக்கு அந்த பர்வதம், ரைட்டா. அந்த சாயா எப்படி இருக்குன்னா, பகலம் ரொம்பவும் அடர்த்தியான ஒரு சாயா. அந்த அடர்த்தியான சாயாவினுடைய கலர் எப்படின்னா, அவிரல நிவிஷ்ட நீலம். ரொம்ப நிறைய, ஏன்னா இளம் மரமா இருந்ததுன்னா குறைச்சலா தான் அதுக்கு சாயா இருக்கும், பட் ஏராளமான இளம் மரங்கள் இருக்கிறதுனால உனக்கு அப்படியே அடர்த்தியா வளர்ந்துருக்கு, அண்ட் அடர்த்தியாக அந்த நிழல் இருப்பதுனால நீல கலர்ல இருக்கு. ஸோ அவிரல நிவிஷ்ட நீல பகல சாயா, நீளமாக இருக்கக்கூடிய அந்த நிழல்கள், அந்த நிழலை கொண்ட தருண தருஷண்ட மண்டிதானி அலங்கரிக்கப்பட்ட அந்த காடுகள். மூணாவது என்ன, மிருகங்களை சொல்றார், அசம்பிராந்த விவித மிருகயூதானி. அசம்பிராந்த, சம்பிராந்தம் பயப்படுறது மருண்ட, அசம்பிராந்தம்னா பயமே இல்லாத திரியற விலங்குகள் அங்க இருக்கு, விலங்குகளின் கூட்டங்கள். மிருகயூதானி அப்படி இருக்கக்கூடிய பிரசாந்த கம்பீராணி, குவட்டாவும் இருக்கு. அந்த மிருகங்கள்லாம் வந்து இந்த நரிகிரி இதெல்லாம் தான் ஊழையிடும், இந்த புலிகிளியெல்லாம் வந்து பதுங்கின்னு இருக்குமோ இல்லையோ, எப்போ நம்ம எதை வந்து இப்போ இது பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பிரசாந்தம், தேர் இஸ் அ குவைட்டிடியூட் இன் த ஃபாரஸ்ட். அதனால பிரசாந்தம், அதே சமயத்தில் ரொம்ப டீப்பாகவும் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட், பிரசாந்த கம்பீராணி. அவருடைய மனசை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பலவிதமான இடங்களை அந்த ஆரண்யத்தில் டிஸ்கிரைப் பண்ணுறான் ஜம்புகன். ஓகே, அப்படி பிரசாந்த கம்பீராணி மத்தியம அரண்யகாணி மகானுபாவ பஷ்யத்தும், நீங்க பார்க்கணும் அதா. இப்ப ஸ்லோகம் கத்தியத்தை முடிச்சுட்டு ஸ்லோகம் சொல்ற, இஹ ச மத சகுந்தா கிராந்த வாணீர வீருத் பிரசவ சுரபி சீத ஸ்வச்சதோயா வஹந்தி பலபர பரிணாம ஷியாம ஜம்பு நிகுஞ்ச ஸ்கலன முகர பூரி ஸ்ரோதசோ நிர்ஜரிண்யஹ. நிர்ஜரிண்யஹ, அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கே, வாட்டர் ஃபால்ஸ் வந்து இஹ வஹந்தி, இஹ நிர்ஜரிண்யஹ வஹந்தி, இங்கு நீர்வீழ்ச்சிகள் அப்படியே வழிகின்றன. என்ன மாதிரி இருக்கு அந்த நீர்வீழ்ச்சின்னா, அதனுடைய ஜலங்கள் எல்லாம் வந்து சீதம், நல்ல குளுமையா இருக்கு, குளுமையாகவும் இருக்கு, வாசனையோட கூடினதாகவும் இருக்கு. என்னத்திலிருந்து வாசனை வந்திருக்குன்னா, மூங்கி புஷ்பங்கள்லேருந்து வாசனை வந்திருக்கு. அந்த மூங்கிலினுடைய புஷ்பங்கள் எப்படி அந்த ஜலத்தில் விழுந்திருக்கு அப்படின்னா, ஏராளமான பறவைகள் அந்த மூங்கில் புஷ்பத்தில் போய் ஆக்ராந்தா அப்படியே போய் உட்காந்துருக்கு, அதில் ஏறின்ட்டுருக்கு அந்த மூங்கில்கள் மேலே. அது போய் உட்கார்றச்சே அசையறது மூங்கில், அந்த மூங்கிலேருந்து புஷ்பங்கள் விழருது. இந்த ஜலத்தில் விழறதுனால அந்த ஜலம் அந்த புஷ்பங்களினுடைய வாசனையோடு கூட சீதளமாகவும் இருந்துட்டுருக்கு, அது கீழே வழியறது அந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஜலம், ரைட்டா. அது ஃபஸ்ட்டு விசேஷணம் போடுறார், ச மத மதங்கொண்ட சகுந்த பறவை ஆக்ராந்த பறவைகளினால் ஏறப்பட்ட வானீர வீருத்து, வீருத்துன்னா கொடி, வானீரங்கரிச்ச மூங்கில், ஸோ மூங்கிற்கொடி, மூங்கிற்கொடிகளினுடைய பிரசவ புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களினுடைய சுரபி வாசனையான சீத குளுமையான ஸ்வச்சா, ஸ்வச்சங்கரிச்ச இது நிர்மலமான தோயாக ஜலத்தை கொண்டவைகள், எது நிர்ஜரிண்யா. அடுத்த அப்ஜெக்டிவ், பலபர பரிணாம ஷியாம ஜம்பு நிகுஞ்ச ஸ்கலன முகர பூரி ஸ்ரோதசா. அது வந்து அந்த பக்கத்துல நிறைய நாவல் மரங்கள் இருக்கு, அந்த நாவல் மரத்தினுடைய பழங்கள் கூட்டம் அந்த மரத்துல இருக்கு, அது பழுத்ததுனால அந்த நாவல் மரங்கள் கருப்பா இருக்கு, அது அப்படியே செருகி கீழே விழருது. அந்த செருகிற அந்த சத்தம் இருக்கே, அந்த சத்தத்தோட ஏராளமான இதனுடைய வீழ்ச்சியினுடைய சத்தத்தும் சேர்ந்து இருக்கான்.
சி வீழ்ச்சியோட சத்தம் ஏற்கனவே இருக்கு. பூரி ஸ்ரோதசகா, ஏராளமான ஜலம் வழியறது. அந்த ஜலம் வந்து முகர சத்தத்துடன் கூடினதாக இருக்கு. எந்த எதனுடைய சத்தத்துடன் கூடினதாக இருக்குன்னா, ஜம்பூ நிகுஞ்ச ஸ்கலன, நாவல் கூட்டத்தினுடைய ஸ்கலனம் செருகுதனால், அல்ல நிகுஞ்ச, ஆமா நிகுஞ்ச விழுதலான விழுதல் விழறதோல்லியோ, அந்த விழறத்தினால சத்தமாக ஆக்கப்பட்ட ஜலத்துடன் கூடினதாக இருக்கு இந்த நிர்ஜரிண்யகா நீர்வீழ்ச்சி. இப்போ பலபர பழத்தினுடைய பாரத்தினால், ஆர் பழங்களின் கூட்டம், அந்த கூட்டத்தின் பரிணாம மாறுதல், மாறுதல்ங்கிறச்ச இங்கே பக்குவமாயிடுது. பழங்கள் பழுத்ததின் காரணமாக ஷியாம ஜம்பு, கருமையான நாவல் பழங்கள், அதனுடைய நிகுஞ்ச செடிகளிலிருந்து ஸ்கலன விழுதலினால் முகர சத்தமிடுகின்ற பூரி, ஏராளமான ஸ்ரோதசக வீழ்ச்சிகளுடன் கூடின நீர்வீழ்ச்சிகள், ஆர் பிரவாகத்துடன் கூடின ஸ்ரோதசக பிரவாகத்துடன் கூடின நிர்ஜரிண்யா நீர்வீழ்ச்சிகள் வஹந்தி. ஸோ இஹ சமத சகுந்தாக்ராந்தவானீர வீருத்து பிரசவ சுரபி சீத ஸ்வச்சத்தோயா வஹந்தி பலபர பரிணாம ஷியாம ஜம்பூ நிகுஞ்ச ஸ்கலன முகர பூரி ஸ்ரோதசோ நிர்ஜரிண்யா. அந்த ஃப்ளோ ஆஃப் த இது வாட்டர்ஃபால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஸ்லோகத்தை அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு கண்டினியூஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கார். எங்கேயுமே உனக்கு இது இல்லாது, பிரேக்கே இல்லாது.